ஹலோ ஹலோ, ஆமா கேக்குதாமா? கேக்குதா? சொல்லுங்க. உங்களுக்கு இங்க இருந்து சொன்னீங்க? எங்க சங்கந்திரடு, சேர்மதி பக்கம் சங்கந்திரடு. சரி, உங்க பையன் பேரு? அவன் பேரு முப்பராதி. ஆனா இவங்க பட்டத்துல இருக்காங்க, மருமகன்ற முப்பராதின்னு வச்சுக்காங்கண்ணே. சரி சரி, என்ன பிரச்சனை இது? எதனால அவரு இதுக்கு முன்னாடி எப்ப நடந்தது? இதுக்கு முன்னாடி அந்த வேற இது இருந்து அதெல்லாம் வெளியே எடுத்துக்கோ, எல்லாம் ஒன்று நூல முடிச்சுட்டேன். சரி சரி சரி, ஒன்றரை முடிச்சு ஒழுங்கா இப்போ நாலு மாசம் கல்யாணம் முடிச்சு இருந்தாக்குள்ள கொண்டு போய் நாங்களா டிஎஸ்பி அவர் ராமசந்திரன் கொண்டு ஒப்படைச்சு நாலு மாசம் கழிச்சு வெளியே எடுத்து அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு ஒன்றரை முடிச்சு வெளியே வந்து இப்போ இந்த கண்டிஷன் பேர் கையெழுத்து தான் எந்த மூணு சேர்த்துல என்னன்னு கேட்டுட்டு வக்கீல் கேட்டு சொல்லணும் சொல்லாங்காட்டி இவங்க சேர்மதைகள் அவங்க சொந்தத்துக்குள்ள நடந்திருக்கு சார். அவங்க சொந்தத்துக்குள்ள பண்ணிக்கிட்டாங்களா? ஒரே சமுதாயத்துக்கு? ஆமா, ஒரே சமுதாயத்துக்குள்ள. அவ பெரியமான வெட்டினவன வந்து வெட்டின அவனோட அப்பாவோ இவங்க பூர்ணமுங்கிறவ வெட்டிட்டான். இது ரெண்டு பேருமே தேவர் சமுதாயம் தான். ஆமா, ரெண்டு பேருமே தேவர் தான். அவங்க குடும்ப சண்டை. சரி சரிம்மா, இதுல எதுக்கு உங்க மகனை எதுக்கு இருக்காங்க? அதெல்லாம் இவங்க இவன் ஐசிட்டா இருக்காமட்டு இவன் இவங்க பேருக்கு இவங்க ஆறு முப்பாதி பேரும் இவன் பேரும் சேர்த்து பேர்ல இருந்திருக்காங்க. உங்க மகன் பேரை கொடுத்தது யாரு? அந்த அவரு ராமகிருஷ்ணன் சேர்த்திருக்காரு. வேற யாருமே அவங்க சண்டைப்பட்ட குடும்பத்துல எல்லாம் கொடுக்கல. தங்கத்தை ஊருக்குள்ளே வடகுருக்குள்ள கொடுக்கவே இல்ல. பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கல. ஆமா, பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் எந்த பேருக்கும் சங்கத்துக்காரங்க சேர்த்துருக்காங்கன்னு கொடுக்கல. அமராவதி 9வது செக் போஸ்ட். அங்க போய் அம்மா இவனை நான் கண்டிச்சு பேர் போட முடியாதுமா, ஏன்னா என்ன கண்டிச்சு பேர் போடணுமா, என்னால போட முடியாம இவங்க இந்த ராமகிருஷ்ண சார் சும்மா அவங்க வெட்டினவங்க கேஸ் கொடுக்காம ராமகிருஷ்ண சார் என்னையும் இவனையும் ஆறையும் சேர்த்துக்காங்கம்மா. நம்ம சேர்த்துக்கோங்க, வர சேர்ந்துருக்காங்க. சேர்மதி வந்து தெம்பக்கம், எங்க ஊர் வந்து தங்கத்துல இருந்து வடப்பக்கம் சார். குடும்ப சண்டைக்கு குடும்ப சண்டைக்கு ஒதுங்கி போயிருந்திருக்காரு குடும்ப பண்டிகை. ஆமா, நான் வேலைக்கு போயிருந்தோமா, நான் போய் அப்படின்னு ஒரு மாசம் கழிச்சு பண்ணி வேற நோட்டு நோட்டு அடிக்கிற அந்த அன்னைக்கு வேலைக்கு போய் ஒரு காட்டுக்குள்ள தனியா இருந்து வேலை பார்த்துருந்தான். பொங்க கூட அல்லவ ஒரு 10-20 நாள் இருந்திருக்கான். சரி சரிம்மா. சனிக்கிழமை சனிக்கிழமை இருந்து நேற்று இருந்து இன்னைக்கு காலைல தான் சார் நீங்க எங்கேயும் போவாதல தெரியும் தரத்துல வேலை பார்த்து பொண்டாட்டி பிள்ளை கொண்டாட்டி வச்சு தெரியும் நீரின்னு சொல்லிட்டு நான் வந்து வண்டியில ஏறி மதுரைக்கு தான் சார் வந்துட்டேன். அந்த நாளைக்கு அவன் மட்டும் இருந்தா அந்த நாளைக்கு சோத்த பொங்கிருக்கா. ரெண்டு பேரும் வந்து தண்ணி பாய்ச்சி தென்னமனைக்கு தண்ணி பாய்ச்சி வந்து சாப்பிடறதா உட்காந்தா நெத்திர போய் துப்பாங்க வச்சுவாங்க. நெத்திர துப்பாக்கி வச்சாங்களா? ஆமா, நெத்திர துப்பாக்கி. நீங்க யாரு என்ன அவனுக்கே போலீஸ் தெரியலையா? கிழிஞ்ச சாரம் கிழிஞ்ச பண்ணின போட்டிருக்காங்க. எத்தனை மணிக்கு வந்தாங்க? 3 மணி இருக்குமா? நீங்க இருந்தீங்களா? போகும்போது நான் 3 மணி ஒரு 8-9 மணி நான் கிளம்பி நான் ஊருக்கு வந்துட்டேன். உங்க மருமக மட்டும் இருந்தாங்களா? ஆமா, என் மருமக மட்டும் தான் அங்க இருந்தா. அவங்க ரெண்டு பேத்தையும் வச்சுட்டு நான் ஊருக்கு போறேன். மதுரையில நான் வந்து இறங்கிடுறேன் சார். சரி சரி. அந்த நெத்திரட்டு பங்குதான் யாரு நீங்க யாரு எதுக்கு என்னது அப்படின்னு கேட்டிருக்கான். என்னதால போலீஸ் வரங்கள நாங்க அப்படின்னு இருக்காங்க. சரி சரி சரி. எத்தனை மணிக்கு வந்தாங்க போலீஸ்? அங்க 3 மணிக்கு தானே? 3:30 காலையில. 3 மணிக்கா? சாயந்திரம் 3 மணிக்கா? சாயந்திரம் 3:30. சரி 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 சரி. வந்து என்ன செஞ்சாங்களா? வந்து என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம்? அந்த துப்பாங்க நெத்தில வச்சுருவாங்க. நீங்க யாரு எதுக்கு என்ன ஏன் ஏன் மேல துப்பாங்க என்ன என்ன நான் சுமதன என்ன என்னன்றா என்ன என்னவா நாங்க வந்து போலீஸ் அப்படின்றாங்க. அது பிறகு அவங்க போலீஸ் கட்டப்பே இல்லையா? சரி 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 சரி. அப்ப என்னாச்சு என்னாச்சு எதுக்குன்னு என்ன எதுக்காச்சா? ஓடல நீ உன்னை சுடணும், உண்ட ஆர்டர் எல்லாம் உனக்கு வாங்கியாச்சு, நீ ஓடணும், ஓட விட்டு உன்னை சுடணும் அப்படின்றாங்க. நான் என்ன செய்வேன்?